அனைவருக்கும் வணக்கம். எரிதழல் கொண்டு வா யூடியூப் சேனல் சார்பாக உங்களையெல்லாம் நான் வரவேற்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து இவோ எக்ஸாமுக்காக சைவம் வைணவம் கிளாஸ் பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் நம்ம கிளாஸில் 15 கிளாஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 16வது கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம இன்றைக்கி கிளாஸுக்கு போவோம். சைவ சமயம் அப்படிங்கிறது பொதுவாக அதுக்கு இன்னொரு பேர் சத்காரியவாதம் அப்படின்னு போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணம் மூன்று. முதற்காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். இந்த மூன்று காரணங்களை பற்றி விளக்கிறது தான் பொதுவாக சத்காரியவாதத்தில் மெயின் கான்செப்டாக இருக்கும். சத்காரியவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்ளது போகாது இல்லது வராது அப்படிங்கிறது அதோட முக்கிய கான்செப்ட். அதாவது இருக்கிறது அழிஞ்சு போகாது, இல்லாத ஒன்று புதுசாக உருவாகாது. அது ரெண்டு தான் சர்க்காரியவாதத்துடைய மிகப்பெரிய தத்துவங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே மூணு சொல்லியிருக்கிறேன். முதற்காரணம் அப்படின்னு போட்டு மண்ணுன்னு எழுதிக்கிறேன். ஒருவா நம்ம பிறப்பை அப்படிங்கிறது வந்து ஒரு குடம் செய்கிறத வச்சு, மண் குடம் செய்கிறத வச்சு உணர்த்தியிருக்கிறாங்க, மண்பானை செய்கிறத வச்சு. இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதற்காரணம் அப்படிங்கிறது என்ன, மண். அடுத்து வந்து துணைக்காரணம் அப்படிங்கிறது என்னென்னா, தண்ட சக்கரம்னு போட்டிருக்காங்க. தண்ட சக்கரம்னா என்னங்க, அந்த ஒருத்தர் குயவர் மண் செய்கிறப்ப அந்த ஒரு சக்கரம் மாதிரி சுற்றும் இல்லைங்களா, அதுதான் தண்டச்சக்கரம்னு சொல்கிறாங்க. நிமித்த காரணம் யார், அதை செய்கிறவன் யார், குயவன். அதே மாதிரி தான் இந்த பிறப்பும் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, சத்காரியவாதம்னா ரெண்டு பார்த்துக்கிறோம், இல்லது வராது உள்ளது போகாது அப்படிங்கிறதா. உலகம் சூனியத்திலிருந்து உருவானது, பௌதீக சாத்திரங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறாங்க. உலகம் சூனியத்திலிருந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பௌதீக சாத்திரங்கள்னா என்னங்க, பௌதீகம்னா என்ன, இயற்பியல் மாற்றங்களை தான் பௌதீக மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கலாக நடக்கிறது, அதாவது வெளிப்படையாக தோன்றுகின்ற இந்த உடல் அமைப்பை பற்றி பொதுவாக சத்காரியவாதம் என்னவே சொல்லுதுங்க, உள்ளது போகாதுங்கிறப்பா இங்கிருந்து தான் எல்லாம் தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப சூனியத்திலேருந்து உருவாச்சுன்னு சொல்கிற கான்செப்ட் வந்து எதுக்கு பொருந்தாதுங்க, இந்த பௌதீக சாத்திரங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறது. பௌதீக சாத்திரங்கிறது பொதுவாக எதை குறிக்கினா, சத்காரியவாதத்தை பேசுகிற எல்லாத்தையுமே பொதுவாக குறிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது சூனியத்திலேருந்து உலகம் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாத ஒன்றாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உலகம் ஏதாவது ஒன்றிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் ஏதாவது ஒன்றுலனா ஏதோ ஒரு பொருள் இருந்தால் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அழிவில் என்ன ஆகுது அப்படின்னா, அழிவில் அணுவாகி, அணு என்னாகுதுங்க, பரமாணுவாக ஆகிறது. உலகம் அழிகிறப்ப ஒரு அணுவாக ஆகுது, அந்த அணு வந்து பரமாணுவாக இருக்குது. அந்த பரமாணு வந்து ஃபுல்லாக எதில் அடங்கிடுதுன்னா, இந்த நுண்பொருளில் அடங்கிடுது. உலகத்தில் எவ்வளவு ஆயிரம் பருப்பொருள்கள் இருக்குதுங்க, அது எல்லாமே ஒரே ஒரு அணுவாகி அந்த ஒரு அணு பரமாணுன்னு சொல்கிறாங்க. அந்த பரமாணுவும் என்ன ஆயிருந்து சொல்கிறாங்க, நுண்பொருளில் அடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நுண்பொருள் பருப்பொருள் மாய்வதற்கு, அப்படின்னா பருப்பொருளை இதில் அடங்குவதற்கு இடமாக இருக்கிறனால இதனை என்னன்னு சொல்கிறாங்க, மாயின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பருப்பொருளும் இந்த நுண்பொருள் அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே போய் மாஞ்சு போயிடறனால இதை மாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புரியுதுங்களா, உலகம் அழியுது, ஒரு அணுவாகுது, அந்த ஒரு அணு பரமணுவாகிறது, அந்த பரமணுவும் நுண்பொருளுக்குள் மடிந்து விடுகின்றது. இத்தனை ஆயிரம் பருப்பொருளும் அந்த நுண்பொருளுக்குள் அடங்குவதால், மாய்ந்து போவதால், இறக்கிறத மாயுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ மாய்ந்து போவதால், அழிந்து போவதால் அதை என்ன சொல்கிறாங்க, மாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து அனைத்தும் ஆக்கப்படுவதால், இதன் பின்னாடி உருவாக்கப்படுறவும் இதிலிருந்து தான் உருவாக்கப்படுது. இந்த மாயிலிருந்து தான் எல்லாம் மாயில் மாய்கிறது, பின்பு அந்த மாயிலிருந்து எல்லாம் உருவாக்கப்படுது. அதனால் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க, ஆக்குதலுக்கு ஆ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாய் கூட்டல், எல்லாம் மாய்ந்து போகிறதுனால மாய், அதிலிருந்து ஆகுதுனால ஆ, மாய் கூட்டல் ஆ மாயா அப்படின்னு. மாயையே உண்மை பொருள் முதற்காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மூணு பொருள் பார்த்தோம் இல்லைங்களா, அதான் வந்து பதியும் உண்மை, பசுவும் உண்மை, மாயையும் உண்மை அப்படின்னு பார்த்தோம். பாசத்தை தான் மாயின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், முதற்காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம் மூணு பார்த்தோம் இல்லைங்களா. இந்த மாயை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு முதற்காரணம்னு சொல்கிறாங்க, மண். மாயை அப்படிங்கிறது மண், அது ஒரு பருப்பொருள் தானே, மண் எப்படி பருப்பொருள், அந்த மாதிரி இங்கு உருவாகக்கூடிய இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் உருவாக காரணமாக இருக்கின்றதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, குடம் செய்கிறப்ப மண் எப்படி முதற் பொருளோ அதுபோல் இந்த உலகம் உருவாக்கப்படுவதில் மாயை உண்மை பொருளாக இருக்கின்றது
அடுத்து என்னங்க, பராசக்தி துணை காரணமாக இருக்கிறாள், தண்ட சக்கரத்தை போன்று யார் இருக்கின்றாள், பராசக்தியானவள் இருக்கின்றாள், கடவுள் இறைவன் வந்து தான் நிமித்த காரணியாக இருக்கின்றான். ஒரு குடம் செய்யும் பொழுது மண் முதற்காரணமாக, தண்ட சக்கரம் துணை காரணமாக, குயவன் என்னவா இருக்கிறானுங்க, நிமித்த காரணனாக இருக்கின்றான். அதுபோல உயிர்கள் படைக்கப்படும் பொழுது கடவுள் என்ற சிவன் நிமித்த காரணனாகவும், பராசக்தி என்ற சக்தி தண்ட சக்கரமாக துணை காரணமாகவும், மாயை அப்படிங்கிறப்ப அந்த பொருள் வந்து மண் மாதிரி முதற்காரணமாகவும் இருக்கின்றது அப்படிங்கிற கான்செப்ட் தானுங்க இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த பகுதியை நோக்கி நகர்வோம். சைவ சமய அளவைகள்னு ஆறு சொல்லியிருக்கிறாங்க. சைவ சமயம் அளவைகள் எத்தனைன்னு கேட்டால் ஆறு. அது என்னென்ன அளவைகள் அப்படின்னு பார்ப்போம். காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை, பொருள் அபாவம், ஒப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. காண்டல், கருதல், உரை, பொருள் அபாவம், ஒப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. காண்டல்னால் என்னங்க, கண்ணால் பார்க்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா சிவத்தின் தன்மை, சைவ சமயம் கூறும் இறைவனுக்கு சொரூப நிலை, தடத நிலை என இரு பெருநிலைகள் இருக்குது. அதில் இறைவன் எப்படி, பொதுவாக இறைவனுக்கு ரெண்டு பேர் சொல்லிக்கிறாங்க, ஒன்று வந்து சொரூப நிலை, இன்னொன்று தடத்த நிலை. இறைவன் வந்து சச்சிதானந்தமாக இருக்கின்றான். சத்தென்றால் அழியாத, சித்தென்றால் அறிவுடைய, ஆனந்தம் என்றால் இன்பமயமானது. அழியாத அறிவுடைய பேரின்பமயமானது, எப்போதும் நிலை பெற்ற இன்பத்தை உடையது. இந்த மாதிரி சித்தென்றால் அறிவுடைய, சத்தென்றால் அழியாத அறிவுடைய, அழியாத பேரின்பம் யாருங்க, இறைவன் அப்படிங்கிறத இங்கே சச்சிதானந்தம் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இறைவன் எல்லாம் வல்லவர், தானே தானாய் நிற்பவர், அவனர் அவன்தான் அவனுக்கு நிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்பு இறப்பு அற்றவர், அவனுக்கு பிறப்பு இருப்புன்னு கிடையாது. பரிசுத்தமானவர், உயிர்களை படைக்கும் பொழுதும் அவன் சுத்தமாகவே இருக்கின்றான். அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க, அருளையே உருவாக கொண்டவர். இறைவனுடைய தன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இறைவன் எல்லாம் வல்லவர், அவர்னால் எல்லாமே முடியும். தானே தானாய் நிற்பவர், தனக்கு இணை தான் மட்டுமே, பிறப்பு இறப்பு அவருக்கு கிடையாது. ரொம்ப பரிசுத்தமானவர், அருளே உருவாக கொண்டவர், நம்மையெல்லாம் ரட்சிப்பவர், நமக்கு அருள் செய்பவர் அப்படின்னு பல பொருள்களை சொல்கிறாங்க இங்கே. அடுத்தது பார்த்திங்கன்னா, இக்குணங்களுக்கு மாறான எதிர்த்தன்மையுடையவை பசுக்கள் அல்லது ஆன்மாக்கள். இங்கே சொன்ன மாதிரி எல்லாம், அதாவது வந்து எல்லாம் வல்லவர்னால் ஒரு நம்மளை போய் எல்லாம் வல்லவன் சொல்ல முடியாது. தான் நம்மளுக்கு ஒப்புமை ஏதாவது சொல்லலாம், நம்ம பிறப்பு இருப்பு நம்மளுக்கு இருக்குது, நம்ம வந்து மாயால் கட்டுண்டு இருக்கிறோம், அதனால் பரிசுத்தமெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, நம்ம அருளெல்லாம் யாருக்கும் தர முடியாது. இதுதான் இறைவனுக்கும் நமக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட், அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இக்குணங்களுக்கு எதிர் அல்லது மாறான குணமுடையவர்கள் பசுக்கள் அல்லது உயிர்கள்னு சொல்கிறாங்க. அந்த உயிர்கள் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற வீடியோவை அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி.